வெல்கம் டு மணிமான் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் எக்ஸாம் பார்த்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம் ஹாலில் காட்டுறாங்க. அந்த எக்ஸாம் எழுத வர எல்லாருமே ஒரு இன்ட்ரோ மூலமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த எக்ஸாமில் மொத்தமே 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் அவங்க பிளேஸில் போய் உக்காடுறாங்க. அவங்க பிளேஸுக்கு முன்னாடி ஒரு பென்சில் அண்ட் பேப்பரை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு செக்யூரிட்டி கார் வராரு. அவர்கிட்ட ஒரு கன்னும் இருக்குது. பூரிய இன்ஜினியர் வராரு. வந்துட்டு அறிவின பேர் அப்படின்னா பேசுகிறாரு. பேசிட்ட அப்புறம் அவர் வந்து ரூல் அண்ட் ரெகுலேஷனை சொல்கிறாரு. அது என்னென்னா, என்கிட்டயோ இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்கிட்டயோ யாரும் பேச ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எந்த ஒரு காரணத்துக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆடு பேசிட்டு போயிட்டு டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அவர் வெளியே போகிறாரு. மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு போகிறாரு. பேப்பர்னு அவ்வளோ தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா பேப்பரில் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம கண்ணு தான் என்னாச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேப்பரை நல்லா செக் பண்ணி பார்த்தா அப்போ எதுவும் இல்லை. அங்கிட்ட ரேடியோ வந்து இவங்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு வந்துமே அப்படின்னு நினச்சி, சரி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா எழுதுவோம்னு சொல்லிட்டு எழுத ட்ரை பண்ணாங்க. அவங்க எழுதிட்ட கேமரா வழியாக பார்த்தேன் இன்ஜினியர்கிட்ட. அவங்க செக்யூரிட்டி கார்டை அனுப்பிச்சி விட்டு அவங்கள வெளியே போக சொல்லுவாங்க. அவங்க ஏன்னு கேட்டான். நீ பேப்பரை எழுதிட்ட, நீ பேப்பரை ஃபைல் பண்ணிட்ட, வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட அவங்க காண்டாகி போங்கிற நீங்கிறவங்க எக்ஸாமை சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க. அதை கேட்ட ரூமில் இருந்தவங்க பேப்பரை எழுதாமல் எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும். அங்கேருந்து ஒரு பக்கத்து ஒருவரை கூப்பிட்டு இன்ஜினியர்கிட்ட என்ன சொன்னாலும் முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறேன்னா முக்கியம்னு சொல்லி இன்ஜினியர் அவர்கிட்டையும் செக்யூரிட்டி கார்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நம்மளுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கேட்ட செக்யூரிட்டி காரும் கம்முன்னு சில மாதிரியே நின்றுருந்தார். நம்ம எல்லாமே பேசிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. அங்கே இருக்கவங்க இந்த கொஸ்டினை நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்தவர் இது ஒரு காம்படிஷன், நான் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ஆன்சர் தான் நம்ம எல்லோரும் எழுதணும், கொஸ்டின் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குறான் இந்த எக்ஸாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்க வேணாம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் நம்பர்லாம் போட்டுருந்துச்சு, அதுக்கு என்ன ரீசன் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 7 பேர் அவங்கவுங்க ஆர்கரையில் போட்டு நிக் நேம் வச்சுக்கிறாங்க. பிளாக், ஒயிட், ப்ரௌன், பான், டார்க், ப்ரௌனட், இப்படி அவங்கவுங்க ஆர்கரில் நிக் நேம் வச்சுன்னு பேசின்னு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் மட்டும் சைலண்ட்டாக இருக்கார். அவருக்கு நம்ம ஒயிட் வந்து டெஃப்னு பேர் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வந்து நம்மளை இந்த இடத்த விட்டு ஏந்துக்கூடாதுன்னு சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறாரு. அதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு எப்பவும் மாறி சேலம் மாறி நிற்கிறார். அங்கே இருக்கவங்கலாம் ஒன்றா சேர்ந்து அந்த கொஸ்டின்கான ஆன்சரை கண்டுபிடிக்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே கொஸ்டினாக வேறு வேறு கொஸ்டினாக யாராச்சும் ஒரு பேப்பரில் சான்சர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யார் பேப்பரையும் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லைட்டில் வச்சு பார்க்குறாங்க. எனச்சு தெரிட்டான்னு சொல்லிட்டு அப்போவுமே எதுவும் தெரியல. அந்த நேரத்தில் நம்ம பான் வந்து வாலோட கேப்பில் ஒரு லைட் எரியிட்ட பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்க எல்லா லைட்டும் உடைக்கிறாங்க. ஏன்னா அப்புறம் எமர்ஜென்சி லைட் எரியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க லைட் எல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி லைட் ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிக்குது. அப்போவுமே எதுவும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌனுக்கு வந்து நம்ம இந்த லைட்டையும் உடைக்கணும், ஏன்னா இது பாட்டம் மட்டும்தான் எரியுது, டாப் பாத் சொன்னால் எரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தவங்களோட ஈஸ்ட்டு வச்சு அந்த கேப் மூலமாக அந்த பாட்டமாக உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா லைட் எரியுது, அதையும் வச்சு பார்க்குறாங்க, அதையும் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் எல்லா காண்டாக இருக்கும்போது இன்ஜினியர்கிட்ட சொன்ன விஷயம் நான் வந்து அவங்கவுங்க பேப்பரை ஃபைல் பண்ணால் டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னார். ஆனால் அவங்கவுங்க பேப்பரை ஃபைல் பண்ணால் டிஸ்குவாலிஃபை, என்கிட்டயே டிஸ்குவாலிஃபை ஆன கேண்டிடேட் 2 ஒரு பேப்பரை திருக்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போவுமே எந்த ஒரு ட்ரேஸும் தெரியும். ஸோ அவங்களுக்கு லைட்டும் எந்த வேலைக்கும் ஆகல, ட்ரேஸும் எதுவும் ஆகல. அப்போது மிச்சி இருக்கிற ஆப்ஷனை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு லிக்விட்னு ஒரு ஆப்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே இருக்கிற எல்லா லிக்விடையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் எதுவும் தெரியல. அப்போ நம்ம ப்ரௌனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து செக்யூரிட்டி கார்கிட்ட பேசினாரான்னு டிஸ்குவாலிஃபை பேசாமல் அவர் பேக்கெட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லைட்டை தெரித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒன்று தோணுது, மேலே இருக்கிற ஃபைவ் சென்சரை அந்த லைட்டரை வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். அதுலேருந்து வரும் கொட்டுற தண்ணி வந்து ஏன்னா கெமிக்கலாக இருக்கான், அதை பார்த்து இந்த பேப்பரில் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம ப்ரௌனை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அது எட்டல. அதாவது வந்து நம்ம ஒயிட் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் தராங்க, அதை யூஸ் பண்ணி அந்த ஃபைவ் சென்சரை ஆன் பண்ணுறாங்க. அதுலேருந்து தண்ணி கொட்டுது. அதை எல்லோரும் அவங்க பேப்பர் அதில் காட்டுறாங்க. பட் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனுக்கு வந்து என் பேப்பர் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தெரிய வந்து அந்த பேப்பர் வந்து வேஸ்ட் பேப்பர் கிடையாது, அந்த நம்ம ப்ரௌனட்டோட பேப்பர் வந்து. அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனட்டை வந்து செக்யூரிட்டி கார்டு விளக்கம் போட எத்தனை போய் வெளியே போட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது 6 பேர் மட்டும்தான். இதை பார்த்து எல்லாருமே ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஒயிட் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு காம்படிஷன், நான் இதை ஜெயிக்க என்ன நான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்படி சண்டை போட்டுனே இருக்கிற கேப்பில் லைட் ஆஃப்னு சொல்லும்போது லைட் ஆஃப் ஆடியும், லைட் ஆன் சொல்லும்போது லைட் ஆன் ஆடியும் பார்க்குறாங்க. இவங்க இப்படி சண்டை போடுற
கேப்பில் அந்த ஃபிட்ஸ் போட்டு ஒரு வந்து அந்த டைமர் கிட்டே போய் என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்த ஒயிட் வந்து அவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கு, எனக்கு பசிக்கிறா பசிக்கிறனா அந்த பேப்பரை கீச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆக்சன் பண்ணுறாரு. அதை பார்த்து அவர் அதே மாதிரி பேப்பரை கீச்சிடுறாரு. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு வந்து அவரை அள்ளி போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ரூமில் மிஞ்சி இருக்கிறது 5 பேர் மட்டும்தான். பிளாக் வந்து ஒயிட் கிட்டே போயிட்டு நீ தான் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண சொன்ன, நீ எப்படி பண்ணுறாமா கேட்குறாரு. அதுக்கு ஒயிட் வந்து நான் இதை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த மாதிரி போய் சொன்னேன் அப்படின்னு மக்களாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பிளாக் கோவ் வந்து அவரை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் மாஞ்சிடுறாரு. மயக்கம் மாஞ்சிட்டப்புறம் அவர் ஒரு சேரில் கட்டி வைக்கிறாங்க. மயக்கம் தெரிஞ்சு அவர் ஏந்துட்டப்புறம் என்னை அவுட்டு விடுங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் நான் பில்லு எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை யாருமே நம்புகிறேன். ஆனால் பிளாக் அப்போ சொல்கிறாரு, உனக்கு அந்த நோய் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் கழித்து உனக்கு மூக்கு ரத்தம் வரும், அதுக்கப்புறம் நீ கோமாக போவ, அதுக்கப்புறம் நீ செத்து போவ, அப்போது உனக்கு மூக்கு ரத்தம் வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டில் டார்க் வந்து இந்த கம்பெனியோட சிஓ வந்து இந்த நோயை கிரியேட் பண்ண ஒரு மெடிசனை தயாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டப்புறம் ப்ரௌனுக்கு வந்து டார்க் மேலே சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சேரில் கட்டி வச்சு ரஃபாக விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வந்து அவங்க வந்து இந்த கம்பெனியில் எங்கரையே வேலை செஞ்சுருக்காங்கன்னு. பட் ஆனாலுமே அவங்களுக்கு இந்த கொஸ்டின் என்னன்னு தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் ப்ரௌன் வந்து அவங்கள அந்த சேரில் இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஒயிட்டு வர மூக்குலாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற உண்மைன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பில்லை வந்து ப்ரௌன் தான் எடுத்து வச்சுருக்கான்னு தெரிய வருது. அவர் வந்து இந்த பில்லை ஒயிட்டை கூப்பிட்டு காப்பாற்ற வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருமே அந்த பில்லை அவர்கிட்ட வாங்கி அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடையில் நடக்கும்போது அந்த பில்லு வந்து கீழே இருக்கிற கேப்பில் கீழே விழுந்துடுது. இந்த நேரத்தில் ஒயிட்டுக்கு வந்து ரொம்ப பிரெட் வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்த டார்க் வந்து அவங்கள மீறி கேமராவில் போய் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இப்போது மிச்சம் இருக்கிறது 3 பேர் மட்டும்தான். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபான் வந்து அவங்க ஒரு ஏர்பின் வச்சு அந்த பில்லை வெளியே எடுத்துடுறாங்க. அதை கொடுத்து அவங்கள காப்பாற்றி இப்போ 10 நிமிஷம்னா இருக்குது இப்படியாச்சும் சொல்லி என்ன கொஸ்டின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒயிட் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லோரும் தான் கொஸ்டின்னு, நம்ம எல்லோரும் தான் ஆன்சரு. இன்ஜினியர் என்ன சொன்னார், எனக்குனா ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் உங்கள் எல்லோரையும் நான் எஸ்டிமேட் பண்ண பார்த்தேன் அப்படின்னு ஒயிட் சொன்னார். இதுக்கப்புறம் ஒயிட் வந்து செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட கன்று எடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே பிளாக் அந்த கன்று எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒயிட்டை தடுத்து நிறுத்த அவரோட முடிகிற சுட ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் சுட முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அச்சுறாங்க. ஒயிட் வந்து அந்த கன்று எடுத்துடுறாரு. அதை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதுவும் கண்டுபிடிச்சி செக்யூரிட்டி கார்டோட கையை யூஸ் பண்ணி எல்லாரையும் வெளியே போக சொல்லி மெத்துறாரு. வேறு வழி இல்லாமல் ப்ரௌன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் ஒயிட் வந்து பிளாக்கை கை காட்டி இப்போ நீ வெளியே போறியான்னு கேட்பாங்க. என்ன போக முடியாது, நீ ஏன் மாத்துற, நீ என்னை சுட மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒயிட் வந்து உனக்கான நோய் இருக்குன்னு தெரியும், உன்னை நான் சுட்டேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் உன்னை சுற்றுடுவேன், வெளியே போன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பான் வந்து சரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பிளாக் கிட்ட என்ன சிக்னல் காட்டிட்டு போகிறாங்க. அப்போது அந்த ரூம் வாசல்கிட்ட போனதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப்னு சொல்கிறாங்க. அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. இந்த கேப்பில் பிளாக் வந்து அந்த கன்னை பிடுங்க பார்க்குறாரு. அப்போ வந்து ஒயிட் வந்து ஒரு செஸ்ஸில் ஷூட் பண்ணிடுவார். லைட் ஆன் சொன்னதுக்கப்புறம் அவர் இறந்து போனதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் வந்து வாசல்கிட்ட பார்க்கும்போது பான் முழுசாக வெளியே போகல, ஒரு காலை உள்ளே வச்சுருக்கிட்ட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கன்னு எடுத்துன்னு அவங்க கிட்டே போகும்போது டைமர் முடிஞ்சிடுது. பான் எதுவும் பண்ணாமல் கேமரா கிட்டே போயிட்டு நீங்கள் தேடி வந்த ஹேன்சர் நான் தான், நான் இங்கே எதுவும் பண்ணுறேன், நான் தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு வந்து அவரோட வாட்சை ஒயிட் கிட்ட காட்டுறாரு. அந்த வாட்சில் இன்னும் 20 செகண்ட் மிச்சர் கிட்ட பார்க்குறாரு. அப்புறம் ஒயிட்டுக்கு புரிய வருது அந்த ஃபிட்ஸ் போட்டு வரு அந்த டைமர் கிட்ட போயிட்டு அந்த ப்ளூ பட்டனை யூஸ் பண்ணி டைமரை 20 செகண்ட் ரீவைண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது செக்யூரிட்டி கார்டு அவரையும் வெளியே அமுச்சு விட்டுறாரு. இப்போ மிச்சர் இருக்கிறது ப்ரான் மட்டும்தான். ப்ரான் வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபிட்ஸ் போட்டு வர கண்ணாடி வந்து கீழே இருக்கிட்ட பார்க்குறாங்க. அந்த கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபிட்ஸ் போட்டு ஒரு அந்த டியூப் லைட்டை வடிக்கும் போது அதில் இருந்த பீஸை அந்த கண்ணாடி பீஸை பேப்பரில் வச்சு பார்த்துன்னு அவங்களுக்கு நான் வந்து அவங்களும் அதே மாதிரி வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணாடி பீஸில் கொஸ்டின் நம்பர் 1 மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஃபிட்ஸ் போட்டு ஒரு திருப்பி கோட் சூட்லாம் போட்டுங்கன்னு அந்த ரூம் கூட என்ட்ரி கொடுக்குறாரு. கூட இன்ஜினியர்டரும் கூட ஓடாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபிட்ஸையும் அந்த பேப்பரையும் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட குறிட்டு ஆன்சர் நோன்னுவாங்க. இன்ஜினியர் இவங்ககிட்ட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு எனி கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் இவங்ககிட்ட வந்த முதல் கொஸ்டின்.
அதுக்கு இவங்க நோன் ஆன்சர் சொன்னாங்க. இன்ஜினியர்ட்ட பார்த்து நீங்கள் கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் இதுதானே ஆன்சர்னு கேட்பாங்க. அதுக்கு இன்ஜினியர்ட்ட நான் கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் இது ஆன்சர் கிடையாது, நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லுவார். இன்ஜினியர்ட்ட வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இன்டர்வியூக்கு ஒரு ஜாப் அசிஸ்டன்ட் கிடச்சாச்சின்னு சொல்லுவார். அது பிளாட் வந்து நான் அந்த ஜாப்பை ஒன்றும் அக்செப்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் வர பார்த்து இவர் யார், இவரை பார்த்து அந்த கம்பெனியோட சீவோ மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இன்ஜினியர்டர் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நோயை கேர் பண்ணுற மருந்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அது 100 ஒரு பேருக்கு தான் சேல் பண்ண முடியும், டஃப்பான நேரத்தில் யாருக்கு அந்த மருந்தை சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு கிடையாது, அந்த ஜாப்புக்கு தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கோம்னு சொல்வார். அதுக்கு பிளாட் ஒரு உயிரை சாவடி கருமா நீங்கள் இன்டர்வியூ வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இன்ஜினியர்டர் அவர் ஒன்று இறந்து போகிற அவரை சுத்துரு வந்து டோட்டா கிடையாது, அவர் வந்து டிசீஸை கியர் பண்ண ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. பிராட் வந்து கிட்ட போய் பார்த்தான், அவரை சுட்ட வேற வந்து அப்படியே சரியாயின்னு வரும். அவர் இயந்துக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற எல்லா நோயுமே கிளியர் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் தான் பிராட்டுக்கு எல்லாமே புரிய வந்து அந்த ஜாப்பை அக்செப்ட் பண்ணிப்பாங்க.